ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் கணேஷ் ராகவ். நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் வாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்களே ஒரு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம வீடியோஸ். இந்த கோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் காரணீஸ்வரர் கோவில். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையான கோவில். சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான சிவன் கோவில்னு சொல்லலாம். இந்த கோவிலை யார் கட்டினதுன்னு கேட்டிங்கன்னா தேவர்களுடைய அதிபதி, அஷ்டதிக்கு பாலர்களுடைய அதிபதி, தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இந்திரன். இந்திரனால் கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலை ஏன் கட்டினார், இந்த கோவிலை கட்டி அவருக்கு ஒரு பதவியும் கிடைச்சிது, இந்த கோவில் பற்றியான முழு விவரங்கள் நம்ம வீடியோவில் இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க கோவிலுக்கு போகலாம். கோபதி சரஸ், கோபதி தீர்த்தம், இந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணீஸ்வரர் கோவிலோட தீர்த்தம் இது தான். இந்த குளத்தில் குளிச்சுட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணால் தீராத நோய்கள் தீரும்ன்றது நம்பிக்கை. அதுதான் காரணீஸ்வரர் கோவில் கோபுரம். அழகான காட்சி. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம், போகலாம். 3:30 கரெக்டாக நாங்கள் 3:30 தான் வந்திருக்கோம். நேராக வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதி. அற்புதமாக இருக்குது கோவில். சென்னையில் இருக்க முக்கியமான கோவில்களில் இந்த கோயிலும் ஒன்று. இப்படி சுற்றிட்டு வரணும். முதல்ல இங்கே இருக்க சுதை சிற்பங்கள்லாம் பார்த்துடலாம். இதெல்லாம் தான் கோவிலோட சுதை சிற்பங்கள். அந்த வரலாற்றை அப்படியே இங்கே தெளிவாக தெரியப்படுத்தியிருக்காங்க. கோவிலை சுற்றி வரலாம். விநாயகர் சன்னதி, ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வரோம். விநாயகர் தரிசனம் பண்ணிட்டோம். இந்த சுதை சிற்பம் ரொம்ப அழகாக இருக்குது. ஓம்காரத்துக்குள்ள விநாயகர். வேலை செஞ்சிட்ருக்காங்க கோவிலில். சம் சார்ட் ஆஃப் ட்ரைனேஜ் அண்ட் கிளீனிங் ஒர்க். சுவாமி விமானம், அது அம்பாள் விமானம். இங்க பாருங்க சுதை சிற்பங்கள், அற்புதமான சுதை சிற்பங்கள். இங்க பஞ்சபூத ஸ்தலங்களை சுதை சிற்பங்களா வடிச்சிருக்காங்க. இது காஞ்சிபுரம் மண் ஸ்தலம். திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், ஜோதி ஸ்தலம், அக்னி ஸ்தலம், திருவானைக்காவல் நீர் ஸ்தலம், சிதம்பரம் ஆகாயம், இங்கே வாயு. வாயு காலாஸ்தி. இது முருகர் சன்னதி. இங்கே பாருங்களேன் கோபுரங்கள், விமானங்கள் அழகாக காட்சி தருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோபுரம். நிறைய சுதை வேலைப்பாடுகள். நான் இந்த கோபுரத்தை ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இங்கே முருக சன்னதி. முருகரோட வரலாற்று சுதை சிற்பங்கள். இது வள்ளியை காப்பாற்றுறது, வள்ளி மனம், பழனியாண்டவர், திருச்செந்தூர். இங்கே பாருங்க சுவாமி மலைநாதர். அற்புதம்ல இங்கே முருகர் சன்னதி நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம். இங்கே மாமரம், அங்கே யாகசாலை. இங்கே சனீஸ்வரருக்கு சன்னதி இருக்குது. நேராக சனீஸ்வரர் சன்னதி தான். இங்கே திருவாசகம், நமச்சிவாய பதிகம் எல்லாமே கல்வெட்டுக்கல்ல பொறிச்சிருக்காங்க. அழகு. முருகர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோமா, இங்கே பாருங்க கோபுரம். நான் சொன்ன மாதிரி ரசிச்சுட்டே இருக்கலாம். வேதகிரீஸ்வரர் அப்படின்னு இங்கே ஒரு சிவர் சன்னதி இருக்குது. சிவன் சன்னதி, கொடிமரம், பலிபீடம்,
ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு கோபுரம், இது கிழக்கு நோக்கி சுவாமி இருக்கார், அம்பாள் தெற்கு நோக்கி இருக்காங்க, வேத கிரீஸ்வரர் மேலே பாருங்க, சோமாஸ்கந்தர், அந்த சுதை சிற்பம், இங்கே சனீஸ்வரர் சன்னதி, அதுக்கப்புறமா பழனியாண்டவர் சன்னதி, அனுமான் சன்னதி இருக்குது, அங்கே ஒரு சன்னதி இருக்குது, அதை நான் கிட்டே போய் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நான் உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரேன். வேதகிரீஸ்வரர் இவர், உள்ளே போகலாம். உற்சவர் அலங்கார மண்டபத்தில் இருக்கார், காரணீஸ்வரர், இவர் மூலவர் அம்மன். இங்கே முன்னாடி இருக்க மண்டபம், இந்த மண்டபம் ரொம்ப பழமையான மண்டபம். இந்த கோவில் 450 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில். தூணில் இருக்க சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்கள், இது கண்ணன், உழவாரப்பணி நல்லா நடந்துட்டுருக்கு பாருங்கள், நாரை சிவனை வேண்டது பாருங்க. கோபுரத்தில் இருக்க சுதை வேலைப்பாடுகள் பாருங்க, இந்த ராமர் பட்டாபிஷேகம், அந்த குடை பாருங்க கோபுரத்தில், எவ்வளோ எப்படி அதெல்லாம் பண்ணுறது, செம்ம கஷ்டங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அற்புதம், அது அகோர வீரபத்ரர் சன்னதி, அகோர வீரபத்ரர், இங்கே அனுமான், அதுக்கப்புறமா பழனி ஆண்டவர் சன்னதி, அவ்வளோதான். இந்த கோவிலை வந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டோம், சுவாமி எல்லோரையும் தரிசனம் பண்ணிட்டோம். நான் உள்ள யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றத சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த கோவிலோட அப்படியே ஃபுல் லுக் இந்த ஏரியாவிலேருந்து நல்லா தெரியுது. இங்கே பழனி ஆண்டவர் சன்னதி, பக்கத்துலேயே அனுமான் சன்னதி, அகோர வீரபத்ர சன்னதி, அற்புதமான ராஜகோபுரம், விநாயகர் சன்னதி, அலங்கார மண்டபம், இங்கே காரணீஸ்வரர், அதுக்கப்புறமா அம்மன் சன்னதி, இங்கே வேதகிரீஸ்வரர், இங்கேயும் அவருக்கும் வந்து அம்மன் இருக்காங்க, திரிபுர சுந்தரி, கொடிமரம், இங்கே சனீஸ்வரர் சன்னதி, அது பின்னாடி யாகசாலை, அதுக்கப்புறமா நந்தவனம் இருக்குது, இங்கே நந்தவனமும் அழகாக இருக்குது, ஒரு பூனை போது அப்படியே நம்மளும் போகலாம். சூப்பராக இருக்குது நந்தவனம், பெரிய ஏரியா, அங்கே நம்ம போகலாமா வேணாமான்னு தெரில, இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அடுத்து இங்கே பாருங்களேன், பிரதோஷ காலத்தில் வளம் வரும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் ஒன்று போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்படி தான் சுற்றணுன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நந்தியிலேருந்து ஆரம்பித்து ரிஷபதி இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு திரும்பி இப்படி வந்துட்டு இப்படி வருது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறேன் இது எப்படின்னு. பிரதோஷ மகிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, நான் அது பார்க்குறேன் என்னென்னு. நான் இப்போ இந்த கோவிலோட வரலாறு, இந்த கோவிலோட புராண வரலாறு, இந்த கோவிலோட முக்கியத்துவங்கள், கோவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க காரணீஸ்வரர் கோவில், சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அற்புதமான கோவில் இந்த கோவில். உள்ளே நான் யாராக இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உள்ளே வழக்கமாக கோஷ்டமூர்த்திகள் இருப்பாங்கள்ல, விஷ்ணு, திருமால், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா, சண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மன், விநாயகர், அதுக்கப்புறமா வந்து 63 நாயன்மார்கள், அதுக்கப்புறமா வந்து உற்சவ சிலைகள் எல்லாமே வந்து கோவில் உள்ளே இருக்காங்க. காம்பேக்டாக இருக்கிற அழகான கோவில், உழவார பணி நடந்துகிட்ருக்கு, இது பாருங்கள்.
எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையில் அதிக மக்கள் இருக்கிறதுனால அதிக பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து உழவாரம் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய ஆசை என்னென்னா, இந்த மாதிரி பண்ண முடியாத கோவில்கள் நிறைய சின்ன சின்ன கோவில்கள் வந்து நிறைய பேர் ஆள் இல்லாமல் இருக்குது, அங்கேயும் போய் இந்த மாதிரிலாம் பண்ணணும். இந்த மாதிரி யாராச்சும் பண்ணணும்னு விருப்பம் இங்கே வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கோவில் கமெண்ட் பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்காக உதவி என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த கோவிலோட புராண வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, காரணேஸ்வரர் கோவில், இந்த இந்திரன் வந்து வசிஷ்டருக்கு வந்து காமதேனு தராரு, வச்சிக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காமதேனு வந்து எல்லாமே வந்து வழங்கும், வேண்டதெல்லாம் வழங்கும், சாப்பாடு இது அதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் காமதேனு பற்றி. அந்த காமதேனு வந்து வசிஷ்டரோட பூஜைக்கு இடைஞ்சலாக இருந்ததுனால அதை சாதா மாடா, அந்த காட்டு மாடா போகணும்னு சொல்லிட்டு சபிச்சிடுறாரு, அதுவும் காட்டு மாடா போயிடுது. இது இது இந்திர தேவருக்கு இது வந்து தெரிய வருது, ரொம்பவே கஷ்டப்படுறாரு, திரும்பவும் காமதேனு வேணும்னு சொல்லிட்டு இங்கே காரணேஸ்வரர் கோவிலை காரணேஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஏன் காரணேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த நிலம் வந்து வறண்ட நிலமாக இருந்திருக்கு. இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருவான்மியூருக்கும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் இருக்கார்ல, இது ரெண்டுமே வந்து திருவான்மியூரும் சரி மயிலாப்பூரும் சரி ரொம்ப புண்ணியமான இடங்கள். அதுக்கு நடுவில் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இங்கே வந்து வறண்ட நிலமாக இருந்ததுனால கருமேகங்களை கொண்டு இங்கே மழை பொழிய வச்சு இங்கே வந்து புல்வெளியை உருவாக்கி இங்கே சிவனை பிரதிஷ்டை பண்ணார். அந்த கருமேகங்கள் பொழிஞ்சு இந்த இடம் நல்லா ஆனதுனால சிவபெருமான் வந்து காரணேஸ்வரராக இருக்கார். இதுதான் கோவிலோட புராண வரலாறு. இங்கே வேண்டி இந்திரதேவர் வந்து கோபதி, அதாவது பசுக்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பெற்றார். இந்த அவர் உருவாக்கின தீர்த்தம் வந்து கோபதி தீர்த்தம். அங்கே வந்து நீராடி பௌர்ணமி நாட்களில் நீராடி சுவாமியை வணங்கினா தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் அந்த குளத்தை காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் இந்த கோவிலோட புராண வரலாறு. இந்த கோவில் கிட்டத்தட்ட 480 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி விஜயநகர ஆட்சி காலத்தில் வந்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம். கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே வந்து தென்படலை. மேபி வந்து இந்த புதுப்பித்த பணிகள்னால அது வந்து மறையப்பட்டிருக்கும், இல்லை எங்கே போயிருக்கும் தெரியல. நல்லா இருந்தது, ரொம்ப அமைதியான அற்புதமான கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த சிவபெருமான் அப்படின்னு கருதப்படுறவர். ஓகேவா, இந்த வீடியோ வந்து நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.